யூடியூப் ஆட்ஸ் கிரியேட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அதில் வந்து ரெண்டு வழி இருக்குது. அதில் வந்து பெஸ்ட்டான வழி நான் இன்றைக்கி சொல்கிறேன். இது வந்து கூகுள் ஆட்ஸோட டேஷ்போர்ட் இப்படி தான் முன்னாடி இருக்கும். நீங்கள் ஆல்ரெடி ரன் பண்ணதுனால எங்களுக்கு இப்படி இருக்குது. ஸோ லெஃப்ட் சைடில் கிரியேட் ப்ளஸ்ன்னு இருக்குது பாருங்கள். இதை கிளிக் பண்ணிவிட்டு கேம்பெயின் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, நான் இதை கிளிக் பண்ணுறேன். இதில் நிறைய ஆட்ஸ் இருக்குது. நான் வந்து சூஸ் பண்ண போகிற விஷயம் என்னென்னா மேனுவலாக தான் நான் பண்ணுவேன். ஸோ அதனால் நான் எப்போவுமே என்ன பண்ணுவேன், இதை நான் கிளிக் பண்ணிவிட்டு அதாவது கிரியேட் எ கேம்பெயின் வித்தவுட் அ கோல் கைட்லைன்ஸ் நானே வந்து ஓனாக இது பண்ணுறதுனால நான் என்ன பண்ணுறேன், செப்பரேட்டாக பிரிச்சுக்கிட்டு இதில் எனக்கு வந்து யூடியூப் ஆட்ஸ் வேணுங்கிறனால நான் யூடியூப் கான்செப்டை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு எனக்கு வந்து இதில் என்ன ஆட் வேணும் அப்படிங்கிறத நான் சூஸ் பண்ணிக்கிட்டேன். எனக்கு வீடியோ வியூஸ் வந்தால் போதும், சரிங்களா. அதனால் நான் வீடியோ வியூஸை கிளிக் பண்ணிவிட்டு தென் கன்னியூ கொடுக்குறேன். கன்னியூ கொடுத்தக்கப்புறம் எனக்கு இப்படி தான் வரும். ஸோ இதுதான் மெயினு. இதை வந்து நீங்கள் மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு கிளியராக உங்கள் பிஸ்னஸை எப்படி ப்ரொமோட் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும், சரிங்களா. ஸோ நம்ம பார்த்துடலாம். இப்போ இது வந்து டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி டவல் மேனுஃபேக்சர் கம்பெனி. ஸோ அவங்களுக்கு என்ன பண்ணிருக்கோம், கேம்பெயின் நேம் வந்து கொடுத்துருக்கோம். அப்போ தான் உங்களுக்கு வந்து கன்ஃபியூஷன் ஆகாமல் இருக்கிறதுக்காக நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம், டவல் மேனுஃபேக்சர் அப்படிங்கிற கேம்பெயின் நேம் கொடுத்துருக்கோம். தென் அதுக்கப்புறம் பட்ஜெட். இப்போ நான் புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், என்னோடய வீடியோஸை பார்க்கணும், ஆனால் கம்மியான பட்ஜெட்டில் பார்க்கணும் அப்படிங்கிறவங்க சின்ன பட்ஜெட் ஃபஸ்ட்டு 1000 ஸ்டார்ட் பண்ணலாம். நான் 1000 ரூபீஸ் போட்டிருக்கேன். ஒரு நாளைக்கு 100 ரூபா செலவாகணும் அப்படிங்கிறதுக்காக 10 நாளைக்கு டோட்டலாக பட்ஜெட் வச்சு நம்ம 1000 ரூபா அப்படிங்கிறது வந்து டோட்டல் பட்ஜெட்டாக இன்செர்ட் பண்ணியிருக்கோம். இதை டே பட்ஜெட்டாகவும் மாற்றிக்கலாம். ஸோ நான் வந்து டோட்டல் பட்ஜெட்டாகவே வச்சுருக்கேன். அடுத்தது வந்து எனக்கு வந்து 6 ஸ்டேட்டில் கவர் ஆகணும். ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, மகாராஷ்டிரா, தமிழ்நாடு, தெலுங்கானா, இந்த 6 ஸ்டேட்லேயும் என்னோடய வீடியோவானது ப்ரொமோட் ஆகணும். ஓகே, என்ன லாங்குவேஜ், நான் நினச்சா நான் தமிழ் மட்டும் கொடுத்துக்கலாம், பட் எனக்கு வந்து எல்லா லாங்குவேஜ்லேயும் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன், ஆள் கொடுத்துட்டேன். அடுத்த ஸ்டேஜ் என்ன அப்படின்னா, ஒரு குரூப், ஆடோட குரூப் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது வந்து நான் அழகாக கொடுத்துருக்கேன். நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன், டவல்ஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கேன். அப்போ தான் வந்து ஓகே, இது வந்து டவலுக்காக, இது நான் வந்து நாங்கள் நிறைய பிஸ்னஸ் ப்ரொமோட் பண்ணுறதுனால எங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக டவல்ஸ் அப்படிங்கிற குரூப் நேம் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் பண்ணுறதா இருந்தால் உங்களோட ஓன் இதுக்கு பண்ணுறதா இருந்தால் நீங்கள் அதே கொடுத்துக்கலாம், என்ன வேணால் கொடுத்துக்கலாம். ஸோ இது ரொம்ப முக்கியம். ஒரு யூடியூப் ஆடில் ரொம்ப முக்கியமான விஷயங்கள் 3 கான்செப்ட், டெமோகிராஃபிக்ஸ், ஆடியன்ஸ் செக்மெண்ட்ஸ், தென் கீவேர்ட்ஸ். நான் டெமோகிராஃபி வந்து எதுவுமே ஃபில் பண்ணல. ஸோ இந்த இதில் வந்து வேணால் நான் என்ன பண்ணிடுறேன், 18 வயசுலேருந்து 24 வயசில் இருக்கிறவங்களுக்கு நான் ஷோ பண்ணக்கூடாது அப்படின்னா நான் இதை வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ இவங்க பிஸ்னஸ் கொடுக்க மாட்டாங்க, ஏன்னா இது B2B, அதிகபட்சம் B2B, கம்மியாக ஒரு B2C இகாமர்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ அதனால் நான் வந்து 18 வயசுலேருந்து 24 வயசுங்கிறது எனக்கு வேணாம் அப்படிங்கிறது ரிமூவ் பண்ணிட்டேன். மேல் அண்ட் ஃபீமேல் ஓகே, ஸோ தாராளமாக அவங்க பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக நான் அதை ஒன்றுமிட்டு அன்டிக் பண்ணிட்டேன். ஓகே, அடுத்த ப்ராசஸ் வந்து இது நம்மளுக்கு தேவையில்லை, சரிங்களா. அடுத்து டைரெக்டாக கீவேர்டுக்கு வந்துடலாம். ஸோ என்னென்ன கீவேர்டு யூஸ் பண்ணால் என்னோடய ஆட் ஆனது ஷோ ஆகணும் யூடியூப்பில், நான் இது பண்ணால் எனக்கு வந்து இங்கே ஷோ ஆகணும், சரிங்களா. இப்போ எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணியிருக்கேன், நான் ஆல்ரெடி எல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ என்னென்ன கீவேர்ட்ஸ் அதிகமாக தேடிட்டுருக்காங்க, ஹோல்சேல் டவல்ஸ், டவல்ஸ் பல்க், இதெல்லாம் B2B, அதாவது வந்து பல்காக வாங்குற இந்த மாதிரி கீவேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணால் என்னோடய ஆட் வந்து வரணும் அப்படிங்கிறக்காக நான் கண்ணா பின்னான்னு போடாமல் லிமிட்டடாக கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். பாருங்கள், அதிகபட்சம் ஒரு 20 கீவேர்டு அப்படிங்கிறது தான் இது வச்சுருக்கேன். இப்போ எக்ஸாம்பிள் எனக்கு வந்து ஹோல்சேல் டவல்ஸ் நான் ஏதாவது ஆட் பண்ணியிருக்கேன், நான் பாருங்கள் ஆல்ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ நான் உங்களுக்காக சொல்கிறேன் பாருங்கள். ஸோ எக்ஸாம்பிள் ப்ரீமியம் டவல்ஸ் போட்டிருக்கேன், நான் எல்லாம் போட்டிருக்கேன். ஓகே, டிசைனர் டவல்ஸ் இப்போ நான் ஆட் பண்ணிட்டேனா இங்கே ஆட் ஆயிடுச்சா, ஓகே. ஸோ உங்களுக்காக காட்டுறேன். ஓகே, அடுத்தது வந்து டாப்பிக்கு வேணாம், எனக்கு பிளேஸ்மெண்ட்டு வேணாம். டாபிக் அப்படிங்கிறது ஜென்ரலான டாபிக், இப்போ பிஸ்னஸ் பர்சன்ஸ்க்கெல்லாம் அந்த டாபிக் பிஸ்னஸ்ன்னு கொடுக்கலாம். பிளேஸ்மெண்ட்டு வந்து எனக்கு எந்த வீடியோவில் எந்த யூடியூப் சேனலில் எனக்கு இதாகணும் அப்படிங்கிறதெல்லாம் அதெல்லாம் எனக்கு தேவையில்லை, நீங்கள் எதில் வேணால் பார்த்துக்கலாம், ஆனால் இந்த கீவேர்ட் சூஸ் பண்ணால் என்னோடய ஆட் வரணும் அப்படிங்கிற மாதிரி நான் பண்ணியிருக்கேன். அடுத்தது முக்கியமான விஷயம், 2 வீடியோ யூஸ் பண்ணியிருக்கேன், சரிங்களா. 2 வீடியோ என்ன அப்படின்னா, ஒரு வீடியோ கம்ப்ளீட் அவங்களோட ப்ராடக்டோட எக்ஸ்ப்ளனேஷன், ரெண்டாவது வந்து ஷார்ட்டான எக்ஸ்ப்ளனேஷன். இந்த 2 வீடியோவும் எனக்கு ஷோ ஆகணும். ஸோ ஒரே கலரில் 2 மாங்காய் 5 மாங்காய் கூட அடிச்சுக்கலாம். அதாவது எப்படி என்ன, நான் ஒரு அமௌண்ட்டில்
அஞ்சு வீடியோவும் ப்ரொமோட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு எனக்கு ரெண்டு மட்டும் போதும் அப்படிங்கிறதுக்காக நான் ரெண்டு ஆட் பண்ணியிருக்கேன். சில டைம் வந்து த்ரீ மினிட்ஸ்க்கு மேலே ஆக்சுவலாக யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நான் ஏன் வந்து இது வச்சிருக்கேன்னா, இந்த ப்ராடக்ட் நிறைய இருக்குது, அதனால் வந்து நம்ம மூணு நிமிஷத்தில் கவர் பண்ண முடியாது. பெரிய வீடியோங்கிறனால பரவாயில்ல, எனக்கு அமௌண்ட் வந்து அதிகமாக செலவானாலும் பரவாயில்ல அப்படிங்கிறதுக்காக நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், இதை ஆட் பண்ணியிருக்கேன். பெரிய வீடியோ ஒன்று, சின்ன வீடியோ ஒன்று. ஸோ அதனால தான் நான் அஞ்சு வீடியோ ஆட் பண்ணாமல் ரெண்டு வீடியோ மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். ரொட்டேஷன் பேஸில் இந்த ரெண்டும் அவங்களுக்கு ஷோ ஆகும். ஓகேங்களா? ஸோ நான் அவங்களோட யூஆர்எல் வாங்கணும் அப்படின்னா டைரெக்டாக அவங்களோட வெப்சைட்டில் போய் வாங்கிக்கலாம். காண்டாக்ட் நம்பர் அதுலேயே இருக்குது, ஹோல்சேலாகவும் வாங்கிக்கலாம். ஸோ நான் வந்து ஆக்ஷன் வந்து இது கொடுத்துருக்கேன், ஹெட்லைன் கொடுத்தாச்சு. இது ரொம்ப முக்கியம், பிட்டிங். அதாவது வந்து அதிகபட்சம் என்னோடய வியூஸ் வந்து ஒரு பர்சன் பார்க்குறக்கு ஒரு ரூபா வரைக்கும் போகலாம் அப்படிங்கிற மாதிரி நான் கொடுத்துருக்கேன். இதில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, அப்படியே இந்த சைடு வந்துடணும். இந்த சைடு அப்படிங்கிறது ரைட் சைடு. ரைட் சைடு பார்த்தீங்கன்னா, எனக்கு 1000 ரூபா செலவு பண்ணால் 4000-15000 வியூஸ் வர வரைக்கும் வரும். 5000 வரலாம், 10000 வரலாம், 15000 பேர் வரைக்கும் பார்க்கலாம். அவரேஜா 5 பைசா ஒரு ஆடு பார்க்கறதுக்கு 5 பைசாலேருந்து 28 பைசா, நம்ம 28 பைசானே வச்சுக்கலாம் அதிகபட்சம். 28 பைசால உங்களோட ஆடை வந்து 6 ஸ்டேட்ல யாரு வேணாலும் பார்க்க முடியாது. ஒன்லி டார்கெட் ஆடியன்ஸ், அதாவது யாரெல்லாம் டவல் மேனுஃபேக்சர்னு தேடுறாங்களோ அவங்களுக்கு மட்டும் ஒரு வியூ பார்க்கறதுக்கு அதிகபட்சம் 28 பைசா அப்படிங்கிறது போகும். யூனிக்காக ரீச் ஆகிறது வந்து ரீச், வியூஸ் வேறு, ரீச் வேறு. ரீச் அப்படிங்கிறது என்னென்னா, அவங்களுக்கு டிஸ்பிளே ஆகும், கிளிக் பண்ணி பார்த்தா மட்டும் தான் அது வியூஸாக கணக்காகும். ஸோ வியூ இதாகுது, இம்ப்ரெஷன், இதெல்லாமே உங்களுக்கு ரைட் சைடில் காட்டும். ஸோ இதெல்லாம் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ண போகிறேன், ஜஸ்ட் கிரியேட் கேம்பியன். ஸோ நான் ஒரு டைம் செக் பண்ணிக்கலாம். ஓகே, அதாவது 9ஆம் தேதியிலேருந்து 18ஆம் தேதி வரைக்கும் என் ஆடு தான் ஆகுது. நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், டார்கெட் இது வந்து சிபிவி, காஸ்ட் பர் வியூ, சரிங்களா? ஸோ நான் என்ன பண்ணுவேன், மல்டி ஃபார்மெட்டில் என்னோடய வீடியோ வந்து ஷோ ஆகலாம் அப்படிங்கிற பர்மிஷன் கொடுத்துட்டேன். ஆல் லாங்குவேஜ் எந்தெந்த இது பண்ணணும், ஸோ நான் என்ன எல்லாமே நான் செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிவிட்டு நான் வந்து என்ன பண்ண போகிறேன், கன்னியூ கொடுக்க போகிறேன். கன்னியூ கொடுத்ததுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த இடத்துல பெண்டிங் அப்படிங்கிறது வரும். ஆஸ் யூஸ்வலாக 1 or 2 days வந்து கேம்பெயின் வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நான் வந்து இந்த இடத்துல எல்லாம் இது பண்ணியிருக்கேன். ஆட் ரன் ஆனக்கப்புறம் எனக்கு வந்து இந்த இடத்துல வந்து அழகாக எந்தெந்த கீவேர்ட்ஸ் பார்த்துருக்காங்க, கிளிக் பண்ணியிருக்காங்க, யூஸ் பண்ணியிருக்காங்க, எல்லா டீட்டெயில்ஸும் எனக்கு இங்கே வந்துடும். புதுசாக நீங்கள் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, இல்லை ஆல்ரெடி இருக்கீங்க, இல்லை பெரிய லெவலில் இருக்கீங்க அப்படின்னா, கண்டிப்பாக யூடியூப் ஆட்ஸ் ரொம்ப பவர்ஃபுல். அதே மாதிரி நிறைய பேர் என்னோடய வியூஸ் போகல, நிறைய பேர் பார்க்கலனா எல்லாருமே ஸ்டார்டிங்கில் வந்து பூஸ்ட் பண்ணுவாங்க, அதாவது கிக் பண்ணி விடுவாங்க. சும்மா வந்து நம்ம ஒரு கடையை திறந்துட்டால் எல்லோரும் வரமாட்டாங்க, நோட்டீஸ் அடித்து வெளியே கொடுக்கணும்ல. அந்த மாதிரி யூடியூப் ஆட்ஸ் பொறுத்தளவு நீங்கள் உங்கள் பிஸ்னஸ் பர்சனுக்கு, அதாவது உங்களோட கஸ்டமருக்கு அழகாக வீடியோ கார்மெட்டில் கொண்டு போய் உங்களோட இடத்துக்கு வர வைக்கிற கான்செப்ட், இது பயங்கரமாக ஹெல்ப் பண்ணும். ஸோ இவங்களுக்கு நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம். நீங்களும் 500 ரூபாலேருந்து செலவு பண்ணலாம், பட் 1000 ரூபாங்கிறது வந்து டீசெண்டான அமௌண்ட்டு. ஸோ இந்த வீடியோவை பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். இதை தாண்டி இதோட ரிசல்ட்டு, நிறைய ரிசல்ட்ஸ் எல்லாம் நம்ம போட்டிருக்கோம், நீங்கள் போய் பார்க்கலாம். தேங்க்யூ.